பர்மிங்கம் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தை சேர்ந்த இந்திய இளம் கிரிக்கெட் வீரரான சாய் சுதர்சன் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்திருக்காரு. வேர்ல்டு கப்ல இந்தியா கோப்பையை வெல்லணும் அப்படின்றதுக்காக இவர் சாமி தரிசனம் மேற்கொண்டதா சொல்லப்படுது. முகக்கவசம் அணிந்தபடி கோயிலுக்கு வந்த இவரை அர்ச்சகர்கள் அடையாளம் கண்டு கண்டிப்பா இந்திய அணி கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது தவிர கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இவரோட போட்டோ எடுத்திருந்திருக்காங்க. ஐபிஎல் 2024 குஜராத் அணியில இடம்பெற்றிருந்தாரு தமிழகத்தை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரரான சாய் சுதர்சன் அவர்கள். இந்தியா அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த இளம் கிரிக்கெட் வீரர் பாத்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. மூலவர் சண்முகர், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தெய்வானே, சூரசம்ஹாரமூர்த்தி, பெருமாள் உட்பட ஒவ்வொரு சந்நிதிக்கும் போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டிருந்திருக்காரு. இவரு முகக்கவசம் அணிந்தபடி அங்க வந்திருந்த நிலையில அர்ச்சகர்கள் இவரை அடையாளம் கண்டு இந்திய அணி கண்டிப்பா கோப்பையை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்ல கோப்பையை வெல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவரு சாமி தரிசனம் மேற்கொண்டதா சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பக்தர்கள் இவரோட சேர்ந்து போட்டோ எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதனால தன்னுடைய முகக்கவசத்தை கழட்டிட்டு பக்தர்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இவரு போட்டோஸ் எடுத்திருந்திருக்காரு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.